வணக்கம். அகத்தியர் ஐயா கிட்ட போய் எந்த ஒரு நோய்க்கும் எந்த ஒரு வலிக்கும் எந்த உடல் பிரச்சனைக்கும் தீர்வு செய்யற மருந்து வேணும்னு கேட்டாக்க கேட்டதுக்கெல்லாம் மருந்து சொல்லி குணமாக்கி நலமாக வாழ்வதற்கும் வழி சொல்லி தருவாருங்கிறது தான் உண்மை. அகத்தியர் ஐயா சொல்ற அறிவு கெட்ட மயக்கத்திற்கும் தீராத வெறிக்குமான மருந்து. ஆறு, தரிகட்டு ஓடுறதுக்கு முன்னாடியே அணைய பாதுகாப்பா கட்டி கிடைக்கிற தண்ணீரை பகுந்து பக்குவமா பார்த்து பயன்படுத்துகிற மாதிரி மனிதர்கள் மயக்கத்தினாலும் பெருகினாலும் வாழ்வை பாழாக்காமல் அணை கட்டிக்கிறது போலவே மனிதர்கள் தாங்களாகவே வரவழைத்து கொள்கிற மயக்கத்தினாலும் பெருகினாலும் வாழ்வை பாழாக்காமல் அணைய கட்டிக்கிறது போலவே மனம் கெட்டு மானம் கெட்டு தறி கெட்டு உடல்நலம் கெட்டு குடும்பத்துக்கும் ஊருக்கும் தமக்கும் கெடுதல் தருகிற மயக்கத்தையும் வெறியையும் விட்டு விலகி நல்லபடியா வாழணுங்கிறதுக்காகத்தான் அகத்தியர் ஐயா சொன்னதாகவே இந்த பக்குவத்தை எடுத்துக்கிட்டு சித்த வைத்திய பெருமக்களின் ஆலோசனையை கேட்டு அதற்கேத்த மாதிரி நடந்துக்கிறதுன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு பாடலுக்குள் போகலாமா? தான் என்று அறிவு கெட்டு மயங்கினோர்க்கு சாப்பிடவே சோறொன்று சமைக்க கேளு. தான் என்ற பசுவின் பால் தூணி வாங்கி தணலிட்டு அடுப்பேற்றி குருணியாக்கி தானாகவோ கேட்பார் சொல்லியோ அறிவுகட்டு போயும் மயங்கி கிடப்போர்க்கு மயக்கமும் வெறியும் போறதுக்கு சாப்பிட்றதுக்கு சோறு சமைக்க ஒரு பாகம் இருக்குதுன்னோ பசுவின் பால் தூணி வாங்கி. தூணி வாங்கினா ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கிட்டா நம்ம அளவுக்கு நாலு டம்ளர் பால் எடுத்துக்கலாம். அதை அடுப்பில் பாத்திரத்தில் ஊற்றி சூடாக்கி காய்ச்சி கிடணும்னோ தான் என்ற குன்றிச்சாறு நாழி விட்டு தனி முசுறு முட்டையிலே உரியும் விட்டு தான் என்ற பனை வெள்ளம் மூன்று பத்து தாக்கிடவே பின்பதனை சாற்ற கீழே. தான் என்ற குன்றிச்சாறு குன்றிமணி செடியோட சாறு. இது காடுகரைகளில் வேலிகளில் கூட கொடியா வளர்ந்து கிடக்கும். குன்றிமணி எடைன்னு தங்கத்தை எடையை அளக்கும் போது கூட சொல்வதை கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த குன்றிமணியோட செடியோட சாறு நாழி விட்டு கணக்குக்கு ஒரு பணியன்னும் இல்லை ஒரு லிட்டர்னு எடுத்துக்கலாம். தனி முசுறு முட்டையிலே தனி முசுறு முட்டையிலே உரியும் விட்டு ரெண்டு கால்படி உழக்கு கொண்டது ஒரு உரி ஒரு அரை லிட்டர்னு எடுத்துக்கலாம். முசுறு முட்டைனா சிகப்பு எறும்புகளோட முட்டைன்னோ மாமரத்திலையும் இலுப்ப மரத்திலையும் கூடு கட்டி இலையெல்லாம் சேர்த்து கூடா கட்டி அதற்குள்ள முட்டையிட்டு வாழுகின்ற ஒரு சிவப்பு எறும்போட முட்டையின்னும் ரொம்ப உஷ்ணமானதுன்னு சொல்றது உண்டு. முசுறு முட்டை நாட்டு மருந்து கடைகளில் கேட்டா கிடைக்கலாம். தான் என்று பனை வெள்ளம் மூன்று பத்து, அதாவது பனங்கற்பட்டியோட மூணு பத்தை மூணு துண்டுகளை இல்லைன்னா பனங்கற்கண்ட கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அளவா எடுத்து சேர்த்ததுக்கு பிறகு சொல்றேன்னு சொல்லிட்டு சாற்றக்கேள் பேய்வாழை பழந்தானப்பா
தயவாக நாற்பதங்கே உரித்து சேரு. சாற்றக்கேள் சர்க்கரையும் பலம் இரண்டு, சம்பா நெல்லரிசியிலே படியும் இரண்டு. சாற்றக்கேள் சம்பீர பழச்சாறு நாழி, தனியேலம் சுக்கிரண்டு களஞ்சு பொடி செய்து. மேலே சொன்ன பாலை காய்ச்சி கூடவே குன்றிச்சாரும் முசுறு முட்டையும் பனை வெள்ளத்தையும் சேர்த்து அடுப்பில் இருக்கிறதோட சாற்றக்கேள் பேய் வாழை பழந்தானப்பா. வாழையில் பேய் வாழையோட பழம், அதாவது பேயம்பழம்னு சொல்கிற ஒரு வகை உண்டு. அந்த பேய் வாழை பழத்தை நாலு பழத்தை தோலை உரித்து சேர்த்துட்டு கூடவே சர்க்கரையையும் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் கூட ஒரு 100 கிராம் சேர்த்துட்டு சம்பா நெல் அரிசியிலே 1 கிலோ அளவுக்கு சுமாராக ஒரு 4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டு சாற்றக்கேள் சம்பீர பழச்சாறு நாழி. சம்பீர பழச்சாறுனா எலுமிச்சம் பழச்சாறு ஒரு அரைப்படியும் கூடவே தனியாக ஏலம் சுக்கு ரெண்டையும் ஒரு 5-5 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு பொடியாக்கிட்டு கூடவே காய்ச்சி வச்சிருக்கிற பாலோட இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு கூடவே 100 கிராம் அளவுக்கு நெய்யையும் விட்டு அடுப்பில் வச்சு சோறு நல்லா சமைச்சதும் எடுத்து வச்சுட்டு அந்த இனிப்பான பொங்கலை எப்படி எடுத்து 3 நாளைக்கு சாப்பிடணுங்கிறதையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாக்க சொல் ராப்பகலும் இருநேரந்தான், சாப்பிடவே அறிவு மயில் தானே தீரும். தாக்கவே மற்றொன்றும் மாகாதப்பா, சளந்தீரும் விடந்தீரும் சம்பிரதாயம். தாக்கவே பிறகடந்தான் தீரக்கேளு. அப்படியே சமைச்சு வச்சிருக்கிற இனிப்பான இனிமையான பொங்கலை எடுத்து காலையிலையும் ராத்திரிக்குமா 2 வேளைக்கு 3 நாளைக்கு சாப்பிட்டு வரணும்னு. அந்த காலத்தில் இன்னைக்கு போல மத்தியானம் சாப்பிட்ற பழக்கம் இல்லைங்கிறதால தான் 2 வேளைன்னு சொல்கிறார். அப்படி அந்த பசும்பாலோட குன்றியிலை சாறும் முசுறு முட்டையும் பனை வெல்லமும் ஏலம் சுக்கு நெய்யோட சம்பா அரிசியையும் சர்க்கரையையும் சேர்த்து செய்த சோரை எடுத்து, அதாவது பொங்கலை எடுத்து 2 வேளையும் 3 நாளைக்கு சாப்பிட்டா மயக்கமா மயக்கம்ங்கிறதோ தீராத மயக்கத்திலேயே இருக்கிறது தானாகவே தீரும்னும். அப்படி சாப்பிட்றப்போ வேறு எந்த விதமான உணவையும் சேர்த்துக்கவோ எடுத்துக்கவோ கூடாதுன்னோ. அதை சாப்பிட்டதால சலந்தீரும், வயிற்றில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஓடியே போயிரும்னோ. விடந்தீரும், மலமாவும் போகும்னோ. அப்படி பிரகடம் தீர்றதுக்கு வயத்தால் போகிறது நிற்கிறதுக்கும் கூட ஒரு மருந்து சொல்கிறார். தனிக்கோவை மூத்த தண்டு முடக்கத்தான் தண்டு, தாக்கவே சமனாக இடித்து அவித்து தனிச்சாரும் உழக்கங்கே பிழிந்திடாயே. கோவைக்காயும் மூத்த தண்டுனா தூதுவளையோட தண்டையும் முடக்கத்தான் செடியோட தண்டையும் சமமாக எடுத்து இடித்து அவிச்சுட்டு அந்த சாரை உழக்கு அளவுக்கு, அதாவது 1 டம்ளர் அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கணும்னோ. பிழிந்ததொரு கஷாயத்திற்காடி நேராய், புகட்டி அதில் வெல்லமிட்டு குடிக்க சொல்லு. அழிந்துவிடும் பிறகடந்தான் அலறியோடும். அப்படி பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற சாரை வெல்லம் சேர்த்து குடிக்க சொல்லணும்னோ. அப்படி செய்தா பிறகடம்னு சொல்ற வயத்தால போறது சட்டுன்னு நின்னுடும்னோ சொல்லிட்டு
அப்பனே சாராய வெறிக்கு கேளு. மதுவினால ஏற்படுகிற வெறிக்கு மதுவில்லாமல் இருக்கவே முடியாதுன்னு வெறியோடையும் மதுவோடவே மயக்கத்தோடையும் இருக்கிற நோய போக்குறதுக்கும் தீக்கிறதுக்குமா ஒரு மருந்து சொல்றார். கழிந்ததொரு ஆவின் பால் விட்டு மைந்தா, சமைத்ததிலே நெய்யை விட்டு சாப்பிட்டாக்கால். கழிந்ததொரு ஆவின் பால்னா பசுமாட்டு பால் கிடையாது, அவரு குறிப்பா மதுவைத்தான் சொல்கிறார். அப்படி நல்லா சோறு சமைச்சிட்டு மதுவை கொஞ்சம் அதில் ஊற்றி அது கூடவே நெய்யை விட்டு சாப்பிட்டா கூட குழிந்து சடம் விழுமளவும் லகரி இல்லை, கூறாத வேதனை தான் கொண்ட போதே. குழிந்து சடம் விழுமளவும் சாகிற வரைக்கும் கூட இனி மதுவின் பக்கமே போக மாட்டார்கள் என்றும், மதுவே இல்லாமல் வாழ முடியாதுன்னு தானும் வருந்தி மற்றவர்களையும் வருத்தி வேதனை கொடுக்கிறது அதிகமாகிற சமயத்தில் அகத்தியரையா சொன்ன இந்த பக்குவத்தால் அந்த மயக்கமும் மதுவெறியும் தீரும்னு சொல்கிறார். அகத்தியரையா சொல்லித்தந்த இந்த மருந்து பக்குவம் சித்த வைத்திய பெருமக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். மக்களுக்கு தங்களின் உடல் நலத்தை காத்து மதுவால் வருகின்ற வேதனையை போக்குவதற்காகவும் இந்த மருந்து பக்குவத்தை தெரிந்து கொள்வதற்கும், கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளம் போன்ற மது மயக்கத்தை அணை போட்டு தடுத்து நலமாக வாழ்வதற்கும் அகத்தியரையா சொல்லித்தந்தது நல்ல விஷயம்தானே.